தர்மபுரி திமுக வேட்பாளர் மணி திண்ணை பிரச்சாரம் மூலம் தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். தர்மபுரி திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் ஆ மணி தொகுதிக்கு உட்பட்ட மாதேமங்கலம், தன்னம்பட்டி, திண்ணஅள்ளி, விட்டாரெட்டி அள்ளி, லலிகளம் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் அவருக்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பேருந்தில் ஏறி துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். திண்ணஅள்ளி கிராமத்தில் வாக்கு சேகரித்த போது திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்ட திமுக அரசின் சாதனைகளை விளக்கினார். பின்னர் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார். மாவட்டத்தில் பாப்பரெட்டிப்பட்டி, அரூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகப்படியான மரவள்ளிக்கிழங்கு விளைச்சல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதியில் அரசே ஏற்று நடத்தவர்கள் மரவள்ளிக்கிழங்குக்கென்று ஒரு தனியான தொழிற்சாலையை ஏற்படுத்தி அரசு நடத்துவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கூறு சட்டமன்ற தொகுதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவில் தக்காளி விளைச்சல் விளைகின்றது. விளைச்சல் அதிகமாக இருக்கின்ற நேரங்களில் அதனுடைய விலை குறைகின்றது. அதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் அதற்காக ஒரு தக்காளி பதப்படுத்தும் தொழிற்சாலை ஒன்றினை என்னுடைய முயற்சினால் பெற்று விவசாயிகளின் வாழ்வாரத்தை மேம்படுத்த அதற்கென ஒரு பதப்படுத்தும் தொழிற்சாலையை மேற்கொள்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.